இரண்டாம் நிலை சிறை காவலர், தீயணைப்பு காவலர் என மொத்தம் 10,906 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து உடற்தகுதி, உடல் திறன் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் கடந்த April 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்தது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை பாதிப்பு காரணமாக காவலர்கள் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டன. தற்போது தளர்வுகளுக்குரிய ஊரடங்கு நடைமுறையில் இருப்பதாலும் கொரோனா தொற்று பரவல் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாலும் உடல் தகுதி தேர்வுகள் சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த July 26ஆம் தேதி தொடங்கியது. எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற 2,204 ஆண்கள், 1,005 பெண்கள், 1 திருநங்கை என 3,210 பேருடன் தகுதி தேர்வில் ஆண்களுக்கான தகுதி தேர்வு நேற்றுடன் நிறைவடைந்தது. இதில் 1,334 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களுக்கான நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் மற்றும் கயிறு ஏறுதல், ஓட்டம் உள்ளிட்டவைகள் வருகின்ற 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனிடையே எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கான தகுதி தேர்வு இன்று சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கியது. இதில் தினசரி 300 பெண்கள் வீதம் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களின் அசல் சான்றிதழ்கள் சரிபார்த்தல், உடல் கூறு அளத்தல் மற்றும் உடற்தகுதி last 30 seconds.